B1 போலீஸ் அதிகாரி ராம் அருண் காஸ்ட்ரோ குற்ற சம்பவங்களை புலனாய்வு செய்கிறதுல கில்லாடி. ஆனால் இருட்டை பார்த்து பயப்படுற மனோவியாதி வந்து அவருக்கு இருக்குது. அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருட்ட ஆரம்பித்தோடனே வீட்டுக்கு ஓடி போயிடுவார். ஒரு பொண்ணை மர்ம நபர் நைட்டு கழுத்தில் குத்தி கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அதை ராம் அருண் காஸ்ட்ரோ விசாரித்தாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சக அதிகாரி விஷ்ணுபிரியா வற்புறுத்த வேறு வழி இல்லாமல் விசாரணையை தொடங்குறாரு. இறந்த பெண்ணுடைய காதலன் மேலே சந்தேகம் ஏற்படுது. அவனோ கொலையில் தனக்கு சம்பந்தம் இல்லை என்பதுடன் காதலியை இறந்த துக்கத்தில் தற்கொலையும் செஞ்சுக்கிறான். அப்புறம் இன்னொரு இளைஞன் நகை பறிக்கும் சிறுவன் பக்கத்து வீட்டு பெண் என்று சந்தேக வலையும் நீண்டுக்கிட்டே போகுது. கொலையாளி யார் அப்படின்றது தான் கிளைமேக்ஸ். போலீஸ் அதிகாரி வேஷத்தில் மிடுக்காக வர்ற ராம் அருண் காஸ்ட்ரோ பார்வையிலேயே குற்றவாளியை எடபோடும் சாதுரியம், துப்பு துளக்குவதில் துருதுருப்பு, இருட்டில் காட்டும் நடுக்கம் அப்படின்னு கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தியிருக்காரு. சண்டேலையும் நல்ல வேகமாக நடிச்சிருக்காரு. மனைவி இழந்து துடிக்கிற ஃப்ளாஷ்பேக்லையும் தன்னால் விபத்தில் பலியான அப்பாவி இளைஞன் குழந்தையை வளர்ப்பதிலும் கதாபாத்திரத்துக்கு கூடுதலாக அழுத்தம் சேர்த்துருக்காரு. குற்றவாளிகள் மேலே கோபம் ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிற அழகான இளம் போலீஸ் அதிகாரியாக மனசில் நிற்கிறாங்க விஷ்ணுபிரியா. முழு கதையும் ஒரு கொலையை சுற்றி நகர்வது தொய்வாக இருந்தாலும் அதையும் தாண்டி கொலைக்கு பின்னால் நடக்கிற விசாரணையை நேர்த்தியான திரைக்கதையில் விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தி கவனம் பெற்றிருக்காரு இயக்குனர் பாவல் நவகீதன். கிளைமேக்ஸ் எதிர்பாராத அதிர்ச்சி. ரோனி ரபால் பின்னணி இசை திகிலூட்டியிருக்கு. கிருஷ்ணசேகர் ஒளிப்பதிவில் நல்ல பலமாக கொடுத்துருக்காரு படத்துக்கு. V1 பார்க்கலாம். ஒரு போலீஸ் அதிகாரி, அவருடைய விசாரணை, ஒரு கொலை.